நான் தமிழன். ஆனால் நீ மராட்டியன், நான் தமிழன். ஆனால் நீ இந்தி, நான் தமிழன். நீ முஸ்லீம்டா, நீ உருது, நீ அரபி, நான் தமிழன். அதான்டா, அதான்டா கோட்பாடு, அதான்டா நினைப்பாடு, அதான் உண்மை, அதான் உண்மை. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று. தம்பி முகமது தர்வீஸ் முழக்கத்தை முன்வைக்கல, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று. அப்படிதான் வச்சான் வைத்திருக்கிற போல. பிரிட்டனுக்கு போடா, இங்கிலாந்துக்கு போ. ஐ ஆம் இன் ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் பிரிட்டிஷ் கூட கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ். அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். ஓ, எனக்கு பாஸ்போர்ட் இல்லை, உனக்கு எடுத்துட்டு கூட போ, பிரான்ஸுக்கு போ, அங்க போய் பாரு. ஐ ஆம் கிறிஸ்டின், ஐ ஆம் பிரெஞ்ச். நோ, ஐ ஆம் பிரெஞ்ச். தன் தாய்மொழியில் தான்டா நம்மளை அடையாளப்படுத்துவான். உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது தம்பி, என்னை விட்டா நாதி கிடையாது. நான் உன் கூட பிறந்துட்டேன், உன்னை விட்டுட்டு போக முடியல. புரியா, தூக்கம் வர மாட்டேங்குது, பெரியா இருக்கு. இவங்களை எப்படா சரி பண்றது? எனக்கு ஒரு இருந்திருக்கு, எல்லாத்தையும் என்னால் சரி பண்ணிக்க முடியும், ஆனால் ஒன்றை சரி பண்ண முடியாது, மணலை மலையை என்னால் உருவாக்க முடியாது. அதனாலதான் நான் தவிக்கிறேன். டேய், என் மலையை தொடாத, என் மணலை தொடாத. நீ மரத்தை வெட்டிட்டா நான் நட்டு வச்சு வளர்த்துருவேன், தண்ணியை உறிஞ்சிட்டா நான் தேக்கி வச்சுட்டு போயிருவேன், ஆனா மலையை ஒன்றும் செய்ய முடியாது. மலை இல்லை என்றால், மழை இல்லாம போயிரு, என் நிலம் வறண்ட பலவனம் ஆயிரும், நாங்க வாழ முடியாது. தயவு செய்து தொடாதீங்க. நீ தொட்ட, நீ தோன்ற குழியிலே ஒரு நாள் உன்னை மூடி நான் புதப்பேன். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அரசு என்னன்னு தெரிஞ்சுங்க. அரியை வளர்க்கும் கல்வி தரமா இருக்கணும். சுரண்டல் இருக்கும் பொண்ணு, அந்த சென்னையில் இருக்கும், அதெல்லாம் கிடையாது தம்பி. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி கிடையாது. எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வி, இலவசம் சாப்பாடு. இவன மாதிரியா காலை சிற்றுண்டி 15 லட்சம் மாணவர்களுக்கு என்ன உப்புமா? ராவா உப்புமாவா? நான் போடுறேன் பாரா சோறு. ஏய், நான் தான் விவசாயம் பார்ப்பேன். இந்த மாதிரி முட்டை, நாட்டுக்கோழி பண்ணை 100 ஏக்கர்ல வைப்பேன். முட்டை 2 அடியா, மாடு நானே வளர்ப்பேன். ஒவ்வொரு லிட்டர் பால் குடியா, பக்கத்துல ஜிம் வைப்பேன். விளையாட்டு நல்லா ஓடியா, நல்லா உடம்பை ஏத்தியா, ஐயா ரெக்கைய தூக்கியா, நெஞ்சா வீசுறியா, ஐயா நல்லாரியா, நல்லாரியா. ஆமையா சீக்கிய மாதிரி இரியா, சீன மாதிரி இரியா. தமிழன்னாவே நல்லா முகிழ்க்கும் தசைகளை அறிந்து போல அழகுதான் இரியா. அது இரியா பார்க்கும் போல உன்னை பார்த்தானே இவன் தமிழன்டான்னு சொல்ற மாதிரி இரியா. இரியா அப்படி இரியா, நல்லா சாப்பிடியா, நல்லா விளையாடியா. உனக்கு என்னையா பிடிக்குது? எனக்கு ஓட பிடிக்குது, ஓடியா. உனக்கு என்னையா பிடிக்குது? பாட பிடிக்குது, பாடியா. உனக்கு என்னையா பிடிக்குது? ஓயிரண்டான் தாண்டியா. உனக்கு ஐயா எனக்கு இசை பிடிக்குது, பண்ணியா. ஐயா எதுவுமே பிடிக்கல, அப்படியா ஐயா படிக்க பிடிக்கல. ஐயா வருத்தப்படாதீங்க, வாயா ஏ வாயா. ஐயா ஊர் சுற்றி பார்த்து பிடிக்குமா? ஐயா பிடிக்குங்க. போயா தென்காசியை பாரியா, குற்றாலத்துக்கு போயா, குற்றாலத்துக்கு போயா. ஐயா ஊட்டி கொடைக்கானலுக்கு போயா. ஐயா பெருவிடையாரு கூட பாரியா, நம்ம ஊர்ல இருக்க கோயில் தான் பாரியா. எல்லாரும் இடத்தையும் சுற்றி சுற்றி படம் எடுத்து வச்சுக்கிறியா. ஐயா வெளிநாட்டுல இருந்து வருவான் ஐயா சுற்றுலா பயணி, அவனுக்கு சுற்றி சுற்றி காட்டியா. நீங்க ஐயா டூரிஸ்ட் கைடு, உனக்கு மாசம் 1 லட்சம் சம்பளம். ஏண்டா போட்டு மண்டை போட்டு பழக்கிட்டு இருக்க இந்த பரதேசி போய் சொல்லுவான், ஆடு மாடி மேய்க்க கூப்பிடுவான், கீமா போயிடாத, நீ டாக்டர் ஆகணும். எல்லா பேரும் டாக்டர் ஆகு, ஒரு நோயாளி வர மாட்டான். அங்க எங்க இருக்கே டாக்டர் ஆறுமுகன், கிளினிக்கில் தான் இருக்கேன், என்ன பண்றது, சும்மா தான் இருக்கேன். இங்க வாங்க, நானும் சும்மா தான் இருக்கேன். ஆளுக்கு ஊசியை போட்டு போட்டு விளையாடுவோம். எல்லாரும் டாக்டர் ஆனா நோயாளியா? சரி, எல்லா பேரும் டாக்டர் ஆயிரு, சோத்துக்கு மாத்திரை சாப்பிட்டு படுத்துக்கடா. ஏய், உலகத்துல எல்லா பேருக்கும் சோறு. நான் தான் நான் தான் கடவுள் யார் தெரியுமாட? உழுது விதைச்சு அறுவடை செய்து உலகத்துக்கு சோறு விட உழவன் தான்டா உலகத்துக்கு. நான் வந்து ஒரு குறும்படம் இருக்கிறதுக்கு இருந்தேன். ஊரே கூடி மாலையோட தாழப்பட்டோட அடிச்சுட்டு கிடப்பான். ஒரு பையன் வந்து கேட்பான், யாரு எம்எல்ஏவா? இல்லை. அமைச்சரா? இல்லைங்க. தெரியாது.
பிரசிடண்டா, அதுக்கு மேலங்க பிரைம் மினிஸ்டர், அதுக்கு மேலங்க அப்படியா இருந்து வருது பாருங்க. நான் ஒரு கிழவன் மாடோட கலப்பை பிடிச்சு வந்துக்கிட்டு இருப்பான், ஒரே போய் காலில் வந்து கும்பிடும், அப்படியே ஏற்கனவே பிடிச்சி நடந்து போகும்போது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்சல் வரும்னு போட்டு முடிச்சுங்க. இதுதான் நடக்க போகுது. தம்பி, ஒரு நாளைக்கு நீ என்னைக்காவது வாழ்நாள் ஒரு நாள் மருத்துவரை, ஒரு நாள் பொறியாளர் இன்ஜினியரை, ஒரு நாள் வக்கீல் அட்வொகேட்டை சந்திக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் மூன்று வேளை விவசாயிய சந்திக்கிறேன். அவளுக்கு நீ நன்றியோட இருக்கணும். அதுக்கு ஒரே வழி, அவனுக்கு ஒரு ஓட்ட போட்டு வேலை போட்டு விட்டு. நீ மருத்துவம்னா என்ன? ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம்னு இருக்கா இல்லையா? உன் மனசான்ற சொல்லி சொல்லு. 8 கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசு மருத்துவமனை தரமில்லாம இருக்கு. எதுக்கு அப்போலோ காவேரிங்கிற தனியார் மருத்துவமனை தரமா இருக்கு? ஏன் தரம் உயர்த்த முடியல? தரம் உயர்த்தினா தனியார் முதலாளி பாதிக்கப்படுவான். தனியார் முதலாளி பாதிக்கப்பட்டால் அரசுக்கு வருகிற கமிஷன் போயிடும். அதனாலதான் என்ன சொல்றோம், கமிஷன் புரோக்கர்ஸ். தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாட்டை சீஃப் மினிஸ்டர், ஆல் இந்தியா புரோக்கர். பிரைம் மினிஸ்டர் நாட்டை இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர், அகில இந்திய இன்டர்நேஷனல் புரோக்கர். என்ன எப்படி சொல்ற இந்தியா? நீ ஒரு வீடு வாடகைக்கு போடா, அந்த வீட்டு முதலாளிகிட்ட அந்த தலைவர் பேசுவான், புரோக்கர் எப்படி பேசியிருப்பான்? சார் ஆள் அருமையான பட்டி சார், மாசம் 50,000 சம்பளம் சார், கண் பட்டி, தண்ணி இங்கே போடாது சிலம்பாது, அவரும் கொண்டாடி 2 பிள்ளைதான் சார், தான் 2ஆம் தேதி ஆனால் சம்பளத்து வாடகை கொடுத்துரு சார். ஓகே, அவர்கிட்ட சார் அருமையான வெண்டிலேஷன், சுற்றி மரம், 10 நிமிஷத்தில் போயிடலாம் சார், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே தியேட்டர் இருக்குது சார், ஹாஸ்பிட்டல் இருக்குது சார், அருமையான ஃபெசிலிட்டி சார், 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டிஸு, நீங்கள் இங்கே வரலாம் சார். அங்கே வந்து நான் தமிழன், ஆனால் நீ மராட்டியன், நான் தமிழன், ஆனால் நீ இந்தி, நான் தமிழன், நீ முஸ்லீம்டா, நீ உருது, நீ அரேபிய, நான் தமிழன். அறிமுகப்படுத்துவான். எனக்கு பாஸ்போர்ட் இல்லை, உனக்கு எடுத்துட்டு கூட போ, பிரான்ஸுக்கு போ, அங்க போய் பாரு, ஐ ஆம் கிறிஸ்டியன், ஐ ஆம் பிரெஞ்ச், நோ ஐ ஆம் பிரெஞ்ச். தன் தாய்மொழியில் தான்டா நம்மளை அடையாளப்படுத்துவான். உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது தம்பி, என்னை விட்டா நாதி கிடையாது. நான் உன் கூட பிறந்துட்டேன், உன்னை விட்டுட்டு போக முடியல. புரியா? தூக்கம் வர மாட்டேங்குது, பெரியா இருக்கு, இவங்களை எப்படா சரி பண்றது? எனக்கு ஒரு இருந்திருக்கு, எல்லாத்தையும் என்னால் சரி பண்ணிக்க முடியும், ஆனால் ஒன்றை சரி பண்ண முடியாது, மணலை மலையை என்னால் உருவாக்க முடியாது. அதனாலதான் நான் தவிக்கிறேன், டேய் என் மலையை தொடாத, என் மணலை தொடாத, நீ மரத்தை வெட்டிட்டா நான் நட்டு வச்சு வளர்த்துருவேன், தண்ணியை உறிஞ்சிட்டா நான் தேக்கி வச்சுட்டு போயிருவேன், ஆனால் மலையை ஒன்றும் செய்ய முடியாது. மலை இல்லை என்றால், மழை இல்லாம போயிரு, என் நிலம் வறண்ட பலவனம் ஆயிரும், நாங்க வாழ முடியாது, தயவு செய்து தொடாதீங்க. நீ தொட்ட, நீ தோன்றின குழியிலே ஒரு நாள் உன்னை மூடி நான் புதப்பேன். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. அறியை வளர்க்கும் கல்வி தரமா இருக்கணும். சுரண்டல் இருக்கும் பொண்ணு, அந்த சென்னையில் இருக்கும், அதெல்லாம் கிடையாது தம்பி. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்குன்ற ஒரு கல்வி கிடையாது. எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வி, இலவசம் சாப்பாடு. இவன மாதிரியா காலை சிற்றுண்டி, 15 லட்சம் மாணவர்களுக்கு என்ன உப்புமா? அதான் ராவா உப்புமாவா? நான் போடுறேன் பாரா சோறு. ஏய், நான் தான் விவசாயம் பார்ப்பேன். இந்த மாதிரி முட்டை, நாட்டுக்கோழி பண்ணை 100 ஏக்கரில் வைப்பேன், முட்டை 2-2 அடியா, மாடு நானே வளர்ப்பேன், ஒவ்வொரு லிட்டர் பால் குடியா, பக்கத்தில் ஜிம் வைப்பேன், விளையாடுது நல்லா ஓடியா, நல்லா உடம்பை ஏத்தியா, ஐயா ரெக்கையை தூக்கியா, நெஞ்சா வீச்சியா, ஐயா நல்லாரியா, நல்லாரியா, ஆமையா சீக்கிய மாறி இரியா, சீன மாறி இரியா,
தமிழன்னாவே நல்லா முகிழ்க்கும் தசையிலே அறிந்து அழகுதான். அது இரியா பார்க்கும் போல உன்னை பார்த்தானே இவன் தமிழன் தான் சொல்ற மாதிரி இரியா இரியா அப்படி இரியா. நல்லா சாப்பிடியா, நல்லா விளையாடியா, உனக்கு என்ன பிடிக்குது? எனக்கு ஓட பிடிக்குது, ஓடியா. உனக்கு என்ன பிடிக்குது? பாட பிடிக்குது, பாடியா. உனக்கு என்ன பிடிக்குது? உயரம் தான் தாண்டியா. உனக்கு ஐயா எனக்கு இசை பிடிக்குது, பண்ணியா. ஐயா எதுவுமே பிடிக்கல, அப்படியா ஐயா படிக்க பிடிக்கலையா? வருத்தப்படாதீங்க, வாயா இங்க வாயா. ஐயா ஊர் சுத்தி பார்த்து பிடிக்குமா? ஐயா பிடிக்குங்கயா. போயா தென்காசிய பாரியா, குற்றாலத்துக்கு போயா, குற்றாலத்துக்கு போயா ஐயா, ஊட்டி கொடைக்கானலுக்கு போயா ஐயா, பெருவிடையாறு கூட பாரியா, நம்ம ஊர்ல இருக்க கோயில் தான் பாரியா, எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி படத்து வச்சுக்கிறியா ஐயா. வெளிநாட்டுல இருந்து வரலாம் ஐயா சுற்றுலா பயணி, அவனுக்கு சுத்தி சுத்தி காட்டியா நீ தான் ஐயா டூரிஸ்ட் கைடு, உனக்கு மாசம் ஒரு லட்சம் சம்பளம்யா. போயா ஏண்டா போட்டு மண்டை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க இந்த பரதேசி போய் சொல்லுவான், ஆடு மாடி மேய்க்க கூப்பிடுவான், சீமா போயிடாத, நீ டாக்டர் தான் ஆகணும். எல்லா பேரும் டாக்டர் ஆகு, ஒரு நோயாளி வரமாட்டான். ஆறுமுகம் எங்க இருக்கேன் டாக்டர் ஆறுமுகன், கிளினிக்கு தான் இருக்கேன், என்ன பண்றேன், சும்மா தான் இருக்கேன். இங்க வாங்க, நானும் சும்மா தான் இருக்கேன், ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு போட்டு விளையாடுவோம். ஏதோ பைத்தியக்காரப்பில்ல, எல்லாரும் டாக்டர் ஆனா நோயாளியாரா? சரி எல்லா பேரும் டாக்டர் ஆயிரு, சோத்துக்கு மாத்திரை சாப்பிடுப்படுத்திக்கடா. ஏய் உலகத்துல எல்லா பேருக்கும் சோறு, நான் நண்டாம் நண்டாம். கடவுள் யாரு தெரியுமாடா? உழுது விதைச்சு அறுவடை செய்து உலகத்துக்கு சோறு விட உழவன் தான்டா உலகத்துல. நான் வந்து ஒரு குறும்படம் இருக்கிறதுக்கு இருந்தேன், ஊரே கூடி மாலையோட தாழப்பட்டோட அடிச்சுட்டு கிடப்பான். ஒரு பையன் வந்து கேட்பான், யாரு? எம்எல்ஏவா? இல்லை. அமைச்சரா? இல்லைங்க. தெரியாது. பிரசிடண்டா? அதுக்கு மேலங்க. பிரைம் மினிஸ்டர்? அதுக்கு மேலங்க. அப்படியாருங்க வருது பாருங்க. நான் ஒரு கிழவன் மாடோட கலப்பை பிடிச்சிட்டு வந்துக்கிட்டுருப்பான், ஊரே போய் காலில் விழுந்து கும்பிடும். அப்படியே ஏற்கனவே பிடிச்சி நடந்து போகும்போது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார்னு போட்டு முடிச்சுவேன். இதுதான் நடக்க போகுது. தம்பி ஒரு நாளைக்கு நீ என்னைக்காவது வாழ்நாள் ஒரு நாள் மருத்துவரை, ஒரு நாள் பொறியாளர் இன்ஜினியரை, ஒரு நாள் வக்கீல் அட்வொகேட்டை சந்திக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் மூன்று வேளை விவசாயியை சந்திக்கிறேன். அவளுக்கு நீ நன்றியோடு இருக்கணும். அதுக்கு ஒரே வழி, அவளுக்கு ஒரு ஓட்ட போட்டு போட்டு விட்டு. நீ மருத்துவம்னா என்ன? ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் இருக்கா இல்லையா? உன் மனசார்ந்த சொல்லி சொல்லு. 8 கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசு மருத்துவமனை தரமில்லாம இருக்கு. எதுக்கு அப்போலோ காவேரிங்கிற தனியார் மருத்துவமனை தரமா இருக்கு? ஏன் தரம் உயர்த்த முடியல? தரம் உயர்த்தினா தனியார் முதலாளி பாதிக்கப்படுவான். தனியார் முதலாளி பாதிக்கப்பட்டால் அரசுக்கு வருகிற கமிஷன் போயிடும். அதனாலதான் என்ன சொல்றோம், கமிஷன் புரோக்கர்ஸ். தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாட்டை சீஃப் மினிஸ்டர், ஆல் இந்தியா புரோக்கர். பிரைம் மினிஸ்டர் நாட்டை இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர், அகில இந்திய என்ன சொல்றது இன்டர்நேஷனல் புரோக்கர். என்னன்னு எப்படி சொல்ற இந்தியா? நீ ஒரு வீடு வாடகைக்கு போடா, அந்த வீட்டு முதலாளிகிட்ட அந்த தலைவர் பேசுவான், புரோக்கர் எப்படி பேசியிருப்பான்? சார் ஆதார் மேன பட்டி சார், மாசம் 50,000 சம்பளம் சார், கண் பட்டி தண்ணி இங்கே போடாது சலம்பாது. அவரும் கொண்டாடி ரெண்டு பிள்ளை தான் சார், தான் 2ஆம் தேதி ஆனால் சம்பளத்து வாடகை கொடுத்துரு சார். ஓகே. அவர்கிட்ட சார் அருமையான வெண்டிலேஷன், தூக்கி மரம், 10 நிமிஷத்தில் போயிடலாம் சார் பஸ் ஸ்டாண்டுக்கு, பக்கத்துலேயே தியேட்டர் இருக்குது சார், ஹாஸ்பிட்டல் இருக்குது சார், அருமையான ஃபெசிலிட்டி சார், 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டிஸு. நீங்கள் அங்கே வரலாம் சார், அங்கே வந்து குடியேறுங்க சார், என்கிட்ட பேசி வீட்டு குடிக்கிட்டு போவேன். அங்கே பேசி பேசிட்டான், எனக்கு ஒரு கமிஷன், அவன்கிட்ட ஒரு கமிஷன். இந்த புரோக்கருக்கு பேர் என்ன? வீட்டு புரோக்கர். இப்போ ஐயா ஸ்டாலின், இப்போ ஐயா மோடி. அயல்நாட்டு முதலாளிகள் அந்நிய முதலீட்டாளரை கொண்டு வருகிறோம், தமிழ்நாட்டுக்கு வந்து தொழில் தொடங்குங்கள், நிலம் 8,000 ஏக்கர் எடுத்து தாரோம், நிலத்தடி நீர் எவ்வளவு நாள் உறிஞ்சிக்கிறீர்கள், தடையற்ற மின்சாரம் தாரோம், நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்து செல்ல 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை எல்லாம் போட்டு தர்றோம். இவர் ஒரு புரோக்கர். அவர் ஜப்பான் முதலாளிகளை வாருங்கள், ரஷ்ய முதலாளிகளை வாருங்கள், இந்தியாவில் வந்து முதலீடு செய்து தொழிலை தொடங்கு. இவர் என்ன புரோக்கர்? இவன் வீட்டு புரோக்கர், அவன் நாட்டு புரோக்கர். தக்சார் வேற என்ன செஞ்சிருக்கான்? என்ன செஞ்சிருக்கான்? ஏ உன் மனசாங்க சொல்லி சொல்றா, சல்லிக்கட்டு விடுறதுக்கு நீ பெரிய வளாகம் கேட்டியாடா? அவர்கிட்ட கேட்டியா?
ஜல்லிக்கட்டு ஒவ்வொரு ஆண்டு அதே ரெண்டு கவட்டை கட்டிட்டு சவு கட்டை கட்டி மாடை ஓட விட்டு வீட்டுக்கு போயிட்டான். இதுக்கு 50 கோடியா போட்டு அப்படி ஒரு வளம், அது எதை நோக்கி போகுதுங்க? நான் சொல்லும்போது நம்ப மாட்டீங்க, நீ எதை நம்பியிருக்க? ஒருத்தர் சொன்னாரு, பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை விற்பார்கள். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள், வீடு கட்டி வாழ்வார்கள். விளை நிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக கூறு போட்டு விற்பார்கள். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அப்ப நீ முன்னாடி உட்கார்ந்து நம்ம ஆத்தாலும் அப்புறம் நினைச்சிருப்பேன், பைத்தியக்கார மாதிரி பேசிருக்காரு நினைச்சிருப்பான். பேசின ஆள் யாரு தெரியுமா? நம்ம தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர். அன்னைக்கு அவர் சொன்னார், இன்னைக்கு நடக்குதா இல்லையடா, தண்ணீரை பொறுத்தல விற்கிறானா இல்லையடா, பிளாட்ஸ் அடுக்க கடமை புறா கூடு மாதிரி வீடு கட்டி வாழ்றானா இல்லையாடா, வாழ்றானா இல்லையா? விளை நிலங்கள் எல்லாம் வீட்டு மலையெல்லாம் மாறிச்சா இல்லையா? அன்னைக்கு நீ நம்பல நடந்துச்சு, அதனால தான் சொல்றேன் கால ஞானி அவர். அதே மாதிரி அவன் பேரன் சொல்றேன், இது நடக்கும், காத்த விற்பான்னு சொல்ல நீ நம்பல விற்கிறான், அதே மாதிரி இது நடக்கும் செய்வான். இப்ப என்ன செய்வான்ற? கபடி விளையாண்டு இருந்தோம், இப்ப ப்ரோ கபடி வெறுங்கால விளையாண்டு ஷூ போட்டான். இப்ப சூப்பர் ரைடு, சூப்பர் டேக்கிள், எதாவது அதுக்கு மாத்திட்டு வர்றான். இப்ப ஸ்பான்சர், ஒரு அணியை சிறந்த விளையாட்டு வீரருக்கு 2 கோடி, சிறந்த விளையாட்டு வீரருக்கு 3 கோடி. அப்ப யார எடுக்கிறான்? அப்ப அது அர்த்தம் ஆயிருது. முதலாளிகள் அவன் என்னது தமிழ் தலைவாஸ் அந்த தெலுங்கு தலைவர் தெலுங்கு இப்படி எடுத்துக்கிறான், அப்படி எடுத்துக்கிறான். அப்ப அந்த மாதிரி அணிகளை ஏன எடுத்து தனியார் முதலாளிகளில் வியாபாரம் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுவான்? இப்ப இப்ப பாரு, எப்பவும் இல்லாம ஆன்லைன்ல நீ மாட பதிவு பண்ணணும், மாடுபடி வீரர்களின் தற்குறிப்பை அதுல பதிவு பண்ணணும், படம் எல்லாம் போடணும். இந்த ஆண்டு இவர் 11 மாடை அடக்கினார், இவர் 12 மாடை அடக்கினார், அடுத்த ஆண்டு இவனுக்கு 1 கோடி ஸ்பான்சர் தனியார் முதலாளி. இப்ப கார் வேணான்னு கொஞ்ச நாள் நம்ம முதலமைச்சர் ஆகும்போது ஹெலிகாப்டர் கொடுக்கறவங்க நிறுத்திவான், நீ 10 மாடு பிடிச்சா ஹெலிகாப்டர் வச்சுக்கப்பா அப்படின்னு. இதெல்லாம் எங்க போகுது? வியாபாரம், உங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு சந்தையாகுது. இனி பாரு, எல்லாம் இங்க பதிவு பண்ணணும், இந்த காலரி வளாகம் கட்டிருக்காங்கல்ல இதுக்கெல்லாம் ஓட விடணும். தனியார் முதலாளிகள் போன தடவை நல்லா புடிபடாத ஓடுற மாட்டை ஸ்பான்சர் பண்ணுவான், நல்லா பிடிச்ச வீரர் மேல பணம் கட்டுவான். இது நடக்கல, நான் பிரபாகர மகன்ல எழுதி நான் சொல்லுங்க, புரோக்கர் பாய்ஸ் தான் செய்வான். நீ இந்த கேள்வியை கேட்டியா? ஜெயலலிதா அம்மா மடிக்கணி யோசனை கொடுத்தாங்க, சைக்கிள் யோசனை கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, மின் மிஷின் கொடுத்தாங்க, மாவரைக்கிற எந்திரம் கொடுத்தாங்க, மசாலா அரைக்கிற எந்திரம் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. தண்ணீரை மட்டும் ஏன்டா 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க சொல்றான். ஏ, தண்ணீரை தூய குடிநீரை இலவசமாக கொடுத்து விட்டா தண்ணீரை விற்கிற அக்குவப்பனான் கிண்லே அப்பலோ பாதிக்கப்படுவான். அவன் பாதிக்கப்பட்ட இந்த அம்மாவுக்கு என்ன? அவன்கிட்ட இருந்து வர்ற கமிஷன் 500 crores, 1000 crores நின்று விடும். அதனாலதான் கமிஷன் பாய்ஸ் புரோக்கர்கள் என்று சொல்லுவோம். மக்களின் நலனை விட தனது காசுக்கு கையேந்தி நிற்கிறவன்டா இவனா தலைவன், இவனா தலைவன், இது அரசியல். மக்களை பத்தி சிந்திக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? முதலமைச்சருக்கு, நாட்டின் முதல் குடிமகன், குடியரசுத் தலைவர், பிரதமருக்கு இந்த நாட்டில் என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடை கோடி சுரண்டையில் வாழ்கிற என் ஏழை தாய்க்கும் கிடைக்கணும். அதான் உண்மையான ஜனநாயகம் குடியாட்சி. அதுதான் சும்மா அதெல்லாம் ஏழை நாங்க சமாதி 80 கோடி 100 கோடி என் ஆத்தால பொண்ணுக்கு தெருக்கோடியில புந்தி பாடுத்து கிடக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, இடிஞ்சு குச்சா எடுத்துக்கிட்ட நாடு இல்லை. என்ன கொடுமை அரசியல் என்ன நினைச்சிட்டு இருக்க? இது அரசியல். அறிவை வளர்க்கும், கல்வி உயிரை காக்கும், மருத்துவம் தரமாக்கணும், நடக்க சரியான பாதை பயணிக்க தடையற்ற மின்சாரம் கொடுக்க முடியுதா? இவ்வளவு காலத்துல என்ன கொடுக்காம இந்த மின்சாரத்தை எங்க இருந்து வாங்குற? பக்கத்து மாநிலங்கள் இருந்து. அதுக்கு முதலீடு எவ்வளவு? 19,000 கோடி, 20,000 கோடி. அது ஏன் பர்ச்சேஸ்ல இன்வெஸ்ட் பண்ற? ஏன் வாங்குறதுல முதலீடு செய்யற? ஏன் ப்ரொடக்ஷன்ல உற்பத்தியில முதலீடு செய்யல? உற்பத்தியில முதலீடு செய்தால் நிரந்தர தீர்வு வந்துடும், வாங்குவதில் முதலீடு செய்தால் கமிஷன் வரும். ஒரு யூனிட் ஒரு அழகு மின்சாரத்துக்கு 50 காசு எடுத்தா கூட 1000 கோடி கமிஷன் உண்டு. அதனாலதான் என்ன சொல்றேன், கமிஷன் பாய்ஸ் புரோக்கர்கள் சொல்றேன். உனக்கு சிரிப்பா இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து உனக்கு எல்லாம் தோணும்.
அரசியல் எது அரசியல்? நான் உன்னை கேட்கிறேன், நீ விவசாய குடும்பத்தினால பிறந்திருக்க, அண்ணனும் பிறந்திருக்கேன், ஒரே தோட்டத்துல நம்ம நெல் வயல்ல தானே நெல் விளையுது. சந்தைக்கு கடைக்கு ஒரு விவசாயி விளைய வைக்கிற நெல் சந்தைக்கு கடைக்கு விற்பனைக்கு வரும்போது அரிசி தரமா இருக்கு. அதே அரிசி ரேஷன் கடைக்கு மக்களுக்கு இலவச விநியோகத்துக்கு வரும்போது ஏண்டா மூக்கிட்டு கொண்டு போது புளுத்து போய் நாறுது? சொல்ல காரணம் சொல்ல, இடையில நடக்கிறது என்னடா? ஒரே நெல், ஒரே வயல்ல நம்ம அப்பனை ஆத்தாலும் விளைய வச்ச நெல் விற்பனைக்கு கடைக்கு வரும்போது கமகமக மணக்குது, தரமா இருக்கு. அதே ரேஷன் கடைக்கு வரும்போது ஏண்டா நாத்தடிக்குது? சொல்ல பாப்போம், இடையில என்னடா நடக்குது? அப்போ இது யார் தடுக்கிறது? எவன் தடுக்கிறது? யார் கேட்கிறது? யார் கேட்கிறது? எப்படி சரி செய்வ? ஒன்னு ஒண்ணே நினைச்சு பாரு. ஊழலஞ்சத்தை ஒழிக்கிறதுல ஒரு பிரச்சனை அவனுக்கு. எவனாவது ஒருத்தன் புதுசாக கட்சி வச்சு ஊழலஞ்சத்தை ஒழிப்பேன, நீ சத்தியமா சொல்ற, நீ நம்பாத. அண்ணன் உன்னை கையெழுத்து கும்பிடுற நம்பாத. ஏன்னா அவன் ஏமாத்துறான். ஊழலஞ்சம் ஒரு ஃபேக்ட் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஊழலஞ்சத்தை ஒரு நேர்மையாளன் நம்மளை போல உங்க அண்ணனை போல ஒருத்த ஏறி உட்காந்துட்டு வச்சுக்க, ஒரு நொடிடா ஊழலஞ்சம் ஒழிச்சிருக்க. அது பிரச்சனை இல்லடா, அது பிரச்சனை இல்ல. எல்லா அமைச்சர்ல பாதி அமைச்சர் பூரா என் சொந்தக்காரன்டா. அவன் சொல்றான்ல, ஏண்டா நீ வச்சு விட்டு கத்திக்கிட்டு அமைப்பு தப்பா இருக்கிறாங்க எல்லாரும். ஆனா நீ பேசுறதா சரியா இருக்கா? எப்படா சரி செய்வாசிமான்னு கேக்குறேன். எல்லாம் என் சொந்தக்காரன் தான் ஐயா. அவன் கேக்குறான், ஏண்டா நாங்களாவா கேக்குறோம். அவன் மாசம் இவனை கொடுக்க சொல்றான்டா. யார் கொடுக்க சொல்றா? யாரு? அலிபாபாவும் 40 திருடர் மாதிரி. அலிபாபா யாருன்னு தெரியும், 40 திருடர் யாருன்னு தெரியும். தம்பி நீ இந்த இலாக்கால இவ்வளவு வசூல், நீ இதுல இவ்வளவு வசூல், டாஸ்மார்க்கில் இவ்வளவு வசூல், போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்ல இவ்வளவு வசூல், எலக்ட்ரிசிட்டியில இவ்வளவு வசூல், கொண்டு வாங்குறத அப்புறம் வாங்காம என்ன பண்ணுவான்? எப்படி? தலைவன் எவழி மக்கள் அவழி, மன்னன் எவழி குடிகள் அவழி. நான் வாங்கின தொலைச்சு போடுற வாங்க மாட்டான். அவ்வளவுதானே, அவ்வளவுதானுப்பா. காவல்துறை என்ன லஞ்சம் வாங்குது? நான் வந்தவன கையெழுந்தான சொல்றான். செய்ய மாட்டான்டா, என்ன தன்மானத்தோடு வாழ வைப்பான்டா. காவல்துறை இருக்கா என் சொந்தக்காரன்டா. நான் என்ன செய்யணும்னு? காவல் நிலையத்தை விட்டு நீ வெளியில வராத. நான் நீ என் கார் போய் நீ கண்டுபிடுறான். டேய் தாத்தா காமராஜுக்கு சைரன் கூட இல்லடா, ஒரு பழைய அம்மா. என்ன பாதுகாப்பு இருக்கும்? அண்ணன் தம்பி மாமச்சின சந்திக்க எனக்கு இதுக்கடா பையன். நீ ஒண்ணுமே செய்ய நம்மளா, ஒரே ஒரு ஓட்ட போட்டு வீட்டுல படுத்துக்கடா. நாட்டா நின்றா நான் பாத்துக்கா போறேன். ஒரே ஒரு ஓட்ட போறோம். யாராருக்கோ போட்டு தொலைஞ்சிட்டீல, போட்டீல உடைய சூரியன் ரெட்ட எல கை தாமரை கீமரை என்ன கண்டுட்டா? ஒரு தடவை அந்த பழைய கை கட்டி பாவமா நிக்கிறான். அவனுக்கு போட்டு பாரு, பாட்டு பாரு. பசிக்கு சோர்ந்தீங்கல, சோர்ந்தீங்கல. நன்றி உணர்ச்சி இருந்தா விவசாயிக்கு நன்றின்னு ஒரு தடவை வாக்கு இருந்திருக்கிற விவசாயி நன்றி அப்படின்னு போடுறான். ஒரு தடவை தொடு. ஏன் எனக்கு நெற்கதையோட கொடுக்கல? ஏன் ரெண்டு கம்மம்புலோட கொடுக்கல? கொடுத்துருக்காங்க ரெண்டு சோழ கதை. ஏன் கரும்போட கொடுத்துருக்கான்? ஏன் கொடுத்துட்டான்? தன் உடம்பை ஆளுக்குள் செலுத்தி உடம்ப கசக்கி பிழிந்தாலும் இனிப்பான சாறை கொடுக்கிற கரும்பை போல கட்சி பிள்ளைகள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைப்பார்கள், அவர்களையே வழித்திக் கொண்டு உழைப்பார்கள் என்பதை உணர்த்துவதற்காகவே விவசாயி சின்னம். தலைவன் என்பவன் தண்ணீரில் தன்னையே கரைத்துக் கொண்டு சுவையை கூட்டுகிற உப்பாக இருக்கணும். தலைவன் என்பவன் தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தியா இருக்கணும். அப்படி இருந்த தலைவன் எங்களுடைய தலைவன் பிரபாகரன். அவர் பிள்ளைகள் நாங்கள் பெரிய கோட்பாடா வச்சுக்காத. நீ ஹோசிமின் வியட்நாம் விடுதலைக்கு போராடிய புரட்சியாளர் ஹோசிமின் சொன்னான்,
ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தான். அம்பேத்கர் வந்தார். அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட ஆழ்ந்தவத்தில் அறிந்து கிடக்கிற மக்களின் மேம்பாட்டுக்கு பாடுபடுகிற வந்த அறிவாசான் சொன்னான், ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்றான். என்னுடைய தலைவன் வந்தான், ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது. இதான் நம்ம வைக்கிற அரசியல். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் வந்தான், என்னரும் மக்களே நீங்கள் கொஞ்சம் ரத்தம் பாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன். இது சுபாஷ் சந்திர போஸ். அவனையே தன் முன்னத்தி ஏறாக ஏற்றுக்கொண்டு விடுதலைக்காக தன்னின விடுதலைக்கு களத்தில் வந்தான். என்னுயிர் தலைவன் சொன்னான், உலகத்திலே நாங்கள் நிறைய ரத்தம் தந்து விட்டோம், கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள். அது நாம வச்ச சுதர், நாம வைத்த அரசியல் முழக்கம். இங்கே நின்ற முன்னோர்களை பார், அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். அது நமது முன்னோர்கள் மேற்கொண்ட அரசியல். எல்லா கவனிச்சுக்கள், சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்பது நமது இன முன்னோர்கள் வைத்த அரசியல். நமதா பாட்டனார் அழகுமுத்து கோனை கை செஞ்சு பிடிச்சு வச்சிருக்கான். வச்சிருக்கவன் யாரு? இன்னொரு பாட்டை மருதநாயகன் கான்ஸ் ஆயிட்டு பாரு, கூலிக்கு சண்டை போட்டு செத்தா. ஏய் உட்காருங்களா, நீ வா உட்கார். என்னடா உங்க பிரச்சனை, உட்காரா. நம்ம பாட்டன் வந்து சொல்றாங்க, அவர் அவரு நம்ம பாட்டன் பேசுனது பாரு, ஏ செத்தாலும் பூமியில் புதைந்தாலும் நாங்கள் வீர மரவர்களாகத்தான் புதைவோம், வரலாறு எங்களை வீர மரவர்கள் என்று பதிவு செய்யும். ஆனால் நீங்கள் வென்றாலும் வரலாறு உங்களை துரோகி என்றுதான் பதிவு செய்யுங்கள். விளையாடாது நம்ம பாட்டன. இந்த புலித்தேவன் இருக்காரு, புலித்தேவன அந்த ஐயப்பா இங்க பாரு, இருப்பா வெள்ளக்காரன். ஏய் வெள்ளக்காரன் யாரு? நெற்கட்டு சேவலா. ஏ புலித்தேவனா ஒரு கை பாத்ரூம் படையை கிளப்பிட்டு வராரு அவரு. அது எந்த இடத்துல படையை கிளப்பி வந்தானோ அந்த இடம் வர பெரும்பாலும் வேலும் அவன் துப்பாக்கி பீரங்கி அடிச்சு வரக்கி ஓடி போனாய. இந்த இடத்துல வங்கின குறைச்சி இறக்கி விட்ட வீர மரவன் நமது பாட்டன் குறித்தவன். வீரங்கி குண்டுகளால் புழைத்து இடிக்க முடியாத பெரும் கோட்டை மண்ணால கட்டப்பட்டதா? மண்ணால கட்டப்பட்டது. இவன் செந்திக்கும் போட்டு கம்பிய போட்டு அதை போட்டு மேம்பாலம் கட்டிக்கிட்டு போறான், அந்த பக்கம் முடியும் போது இந்த பக்கம் சொல்லுது. மண்ணால கட்டப்பட்ட கோட்டையை வீரங்கி குண்டுகள் தகர்க்க முடியல. அப்படிப்பட்ட வீரர்கள் பிறந்தது. எல்லா வீர மரவர்களுக்கும் நாம் இறந்த தினத்தை கொண்டாடுறோம். ஆனால் நமது பாட்டன் கூலித்தவனுக்கு இறந்த தினம் எது என்று தெரியாதனால பிறந்த தினத்தை போட்டோம். ரொம்ப போட்டு குழப்பிக்காத, இதாண்டா அரசியல். ஒண்ணு இல்ல, மண்ணுக்கு மக்களுக்குமாக அரும்பாடாட்டுவது, எல்லா உயிர்களுக்கும் அரசியல் செய்வது. புல்லு பூண்டு ஆடு மாடு மரம் செடி கொடி எல்லாருக்கும் இருக்கு. ஆனா மாட்டுக்கு அரசியல் இருக்குடா. அண்ணே கோமாரி நோய் வந்து மாடு சாகுது. நம்ம ஆத்தாள் அப்ப விவசாயிலாம் சேர்ந்து போராட்டம், மருத்துவ முகாம் நடத்தி மாடுகளுக்கான கோமாரி நோயை தடுங்க. மாட்டுக்கான அரசியல், மாட்டுக்கான தீவனம். புண்ணாக்கு தவிடு விலை ஏறிடுச்சு, பருத்தி கொட்டை விலை ஏறிடுச்சு, அதை குறைங்க. மாட்டு தீவன விலையை குறைங்க, மாட்டுக்கான அரசியல். காடுகளை நடந்து போற நீங்க சீரட்டை பிடிச்சி போட்டாதே காடு எரிஞ்சு போயும் தடுக்க விளம்பர பலகல் வச்சிருக்காங்க. காட்டுக்கான அரசியல்
இங்கே பாலித்தீன் தாள்களை போட்டாதிய, வாட்டர் பொட்டலம் பாக்கெட்டை போட்டாதிய, வரையாடு மான் காட்டெருமை சாப்பிட்டு செத்து போயிடும் என்று எழுதியிருக்கிறான்ல. மாடு ஆடு அந்த ஆடுக்கான அரசியல், எல்லாருக்கும் அரசியல் இருக்கு தம்பி. அந்த அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் அரசியல் என்றால் என்னன்னு உனக்கு தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு வருகிற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் உங்க பிள்ளை யாரை நிறுத்துறனோ அவனுக்கு விவசாய சின்னத்தை வாக்கு. நீங்கள் எனக்கு செலுத்துவது வாக்கல்ல, வருங்கால உங்கள் பிள்ளைகளுக்கான வாழ்க்கை என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் போடுகிற ஓட்டு நம் நாட்டை, நம் மண்ணை, நம் மக்களை வாழ வைக்கும், பாதுகாக்கும் என்கிற கவனத்தோடு எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அடைக்கும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.